உருளைக்கிழங்கு வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி இப்போ இதில் வதக்கி விட போகிறேன். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி மட்டும் சும்மா தட்டி போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டோம்னா நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசம் போகும். இல்லைன்னா அது வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்மெல்லு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போது 2 மினிட்ஸை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி போட்டு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கணும். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போது நான் ஒரு பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல, சின்ன சைஸில் இருக்க உருளைக்கிழங்கை தோல் உரித்து, அதாவது வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போது நான் இதை வதங்கிட்டுருக்க வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சக்தி மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டன் மசாலா வேணான்றங்க, சக்தி அதாவது மட்டன் மசாலா வேணான்னு நினைக்கிறவங்க, தனியாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் போட்டுக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம மிளகாய்த்தூள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். வந்து நான் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு காரம் பத்தலைன்னா அகெயின் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் அகெயின் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ இது வந்து குக் ஆகிட்டுருக்கு. மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இதில் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் எவ்வளோ வேணுமோ அது அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. தேங்காய் வேணான்றவங்க கொஞ்சமாக மட்டும், குருமாக்கு நான் யூஸ்ஃபுல்லாக தேங்காய் போடுவாங்க, அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு டேஸ்ட் அண்ட் திக்னஸ்க்காக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த போட்ட மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் வந்து மிதந்து மேலே வந்திருக்கு லைட்டாக அங்கங்கே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஊற்றியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற்றி ஒரு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது ஜஸ்ட்டு வந்து கொதித்ததுமே நம்ம அப்படியே எடுத்தும், அதாவது கறிக்குழம்பு குருமா மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கெலாம் சாப்பிட்லாம். இதிலே வந்து கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டோம்னா திக்னஸ் ஆகும், குருமா வந்து கொஞ்சம் திக்காகி நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். லட்சிதா கையெடு லட்சிதா. இதில் நான் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்க இதில் ஊற்ற போகிறேன். இது ஜஸ்ட் ஃபார் திக்னஸ்க்காக தான், குருமா கிட்டிப்படுறதுக்காக. ஸோ இதை ஊற்றிட்டேன். இதுலேயே நம்ம காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி அதெல்லாம் போட்டும் நம்ம குருமா வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான உருளைக்கிழங்கு குருமா தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.